எஸ் நம்மளால் முடியும் ஏறு. ஆனால் இது ரொம்ப பழைய மரமாக இருக்கே, நம்ம வெயிட்டை தாங்குமா? இதுக்கப்புறம் வழியே இல்லை, இங்கேருந்து அதை பிடிக்கணுமா? எப்படியாவது அதை பிடிச்சிரு. இல்லை ஓகே. நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கோமா? நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம வந்த போட்டு சுக்குநூறா உடஞ்சிருச்சா? அச்சோச்சோ, இன்னுமே நம்ம வீட்டுக்கு போனோமா இருக்கான். எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது? இங்கே ஒரு பெரிய பாறை இருக்கு, இதை பிடிச்சி ஃபஸ்ட்டு மேலே ஏறுவோம். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்தா இதே செத்துருவோம் போல. ஆனால் இந்த பாறையை பிடிச்சி ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்படியே அப்படியே அதை பிடிச்சி ஒன்று ஒன்றா ஏற வேண்டிதான். இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக ஒத்த கையிலேயே ஏறிடுவோம். இப்போ டே மொட்டை, இப்போ தாண்டா உன்னை பற்றி பெருமையாக சொன்னேன். மொட்டையும் பாருங்க கோமணம் கட்டியிருக்கான். மறுபடியும் மேல போக முடியாது போல நம்ம இப்படி சுத்திட்டு போலாம். பொறுமையா மேல ஏற வேண்டியதான் இதுக்கு பிறகு போறது. இப்போ பிடிக்கிறேன் பார். ரைட், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு ஏதாவது ரூட்டை கண்டுபிடிப்போம். இந்த பக்கம் ஒரு ட்ரம் இருக்குது, அது மேலே ஜம்ப் பண்ணி போக முடியுமான்னு பார்ப்போம். ட்ரம்மை பிடிச்சாச்சு, ஆனால் இது வலுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆமாம், ட்ரம்மு வலுக்குது. வேறு எங்கேயாவது பிடிச்சிக்கலாம். நல்ல வேலை அந்த ட்ரம்மு பிடிச்சோம்னா வலுக்கும் போல. இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் போகணும். எட்ட மாட்டேங்குதே, இன்னும் கொஞ்சம் கீழே வந்துக்கலாம். இந்த கேம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான், டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. கேமு மட்டும் டிஃபிகல்ட் இல்லை, இந்த கேமோட பேரே டிஃபிகல்ட் தான். பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கேம் இருக்குது. அங்கே ஒரு பாறை இருக்குது, இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் பிடிச்சிட்டே நினச்ச மாதிரி கொடுத்து போட்டோம். யாருக்கு என்ன தீங்கு செய்தோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? மறுபடியும் ஏறணும், பட் முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. இப்ப நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஏறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த வீடியோ பாக்குற உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. நான் என்ன சொல்ல போறேன், வழக்கம் போலதான். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம 1 மில்லியன் ரீச் ஆக முடியும். 1 மில்லியனுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் உன்னோட முக்கியமான விஷயமாடான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கு இதுதானே முக்கியமான விஷயம். சரி விடுங்க, இந்த டிஃபிகல்ட் கேமோட மலை உச்சிக்கு போய் இந்த கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணி காட்டுறோம். ஆனால் இந்த ட்ரம்மு முன்னதானே நம்மளை வலிக்கு விட்டுச்சு. போன டைம் இங்கே தானே நம்ம கீழே விழுந்தோம். ஆமாங்க, இந்த பச்சை கலர் பாறை தான் நம்மளை வலிக்கு விட்டுருச்சு. இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நீங்கள் இங்கேருந்து அப்படியே அதை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியல, இன்னும் கொஞ்சம், இன்னும் பக்கத்தில். அவ்வளோதான், பிடிச்சிடும். அச்சோச்சோ, பிடிக்க முடியலையா? எப்படியாவது பிடிச்சிடணும். ஜஸ்ட் மிஸ் குடிச்சாச்சு. நம்ம என்ன மறுபடியும் கீழே விழுந்துருவோம். தப்பான இடத்துல வந்துட்டோமோ? இங்கே பாருங்க, நம்மளை சுற்றி பச்சை கலர் பாறை தான் இருக்குது. எப்படி இதை விட்டு ஏறுறது? வலிக்கு விடுது. அங்கே சின்னதாக ஒரு பாறை தெரியுது, அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை பிடிச்சி அதுக்கு மேலே ஒரு இதை பிடிச்சி ஏறலாம் மாட்டுக்கு. ஆனால் இது உடையிற சவுண்டு கேட்குது. உடஞ்சிட்டு விழுந்துட போகிறோம். அங்கே ஒரு சின்ன பாறை தெரியுது, அதை பிடிச்சிட்டோம்னா போதும். அப்படிங்க முடியா? இப்போ பார், அச்சோச்சோ, இப்பயும் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹைட் பத்தலன்னு நினைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் கீழே போயிட்டு அங்கேருந்து நம்ம அதை பிடிச்சி மேலே போயிடலாம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கையை இதில் வச்சுட்டு அப்படி பிடிச்சிட வேண்டியதான். எஸ் பாறையை பிடிச்சாச்சு. இப்போ இது மேலே இருந்து அங்கே ஜம்ப் பண்ணோம். இது கஷ்டமாக தான் இருக்கும் மாட்டுக்கு. எப்பட்றா அதை பிடிக்கிறது? இந்த கேமோட பேருக்கு தகுந்த மாதிரியே இந்த கேமும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் போக போக எப்படிலாம் இருக்க போதோ தெரில, பிடிக்கவே முடியலையே நம்மளால. இதுதான் கடைசி சான்ஸ். இப்போ பாருங்க, எஸ் எப்படி நாங்களாம் ஸ்பைடர் மேன் மாதிரி பறந்தும் போவோம். ஏன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுருக்கானுங்க, அதில் டேஞ்சர் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. ஓ, எலக்ட்ரிக் பாக்ஸா?
ஆஹா, அதை பிடிச்சி ஏறலாம்னு நினைச்சேன், ஆனா அது மேல கையை வச்சா வலி கூடுது. ஓகே, அதோட டாப்ல கையை வச்சா வலி கூடல, இந்த இடத்துல கையை வச்சு ஏங்கிட்டியவா, இந்த எலக்ட்ரிக் பாக்ஸா இல்ல இந்த லவ்லி பாக்ஸா? ஒத்துக்கிறேன், அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா. என்னங்கடா என்ன வச்சு விளையாடுறீங்களா? நானும் மேல போறேன், கஷ்டப்பட்டு மேல போக போக வலி கூட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கை மாதிரியே இருக்குது எதுவும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி, மறக்க முடியல. வலிக்குதானே விட்டுச்சு, வலுக்கையா விழுந்துச்சு. சரி போவோம், அப்படியே ஒரு ஒரு பாறையா குடிச்சு மறுபடியும் மேல ஏற வேண்டிதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல ஏறினேன், ஆனா இந்த டைம் ஈஸியா ஏறிட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் நிறைய பேர் ஃபேஸ காமிச்சு வீடியோ போடு ப்ரோ, ஃபேஸ் கேம் பண்ணு ப்ரோன்னு கேக்குறீங்க. எனக்கும் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா என்ன பிரச்சனைனா, இங்க ஒரு மொட்டை மண்டையா இருக்கானே, அவன் மண்டை எப்படி பல பழன்னு மின்னுதோ அதே மாதிரி இப்ப நானும் மொட்டை அடிச்சிட்டேன். எனக்கும் மண்டை பல பழம் தான் மின்னிட்டு இருக்கு. அதனால கேமராவில கிளேர் அடிக்க கூடாதுங்கிறனாலதான் ஃபேஸ் கேம் பண்ணல. இதுக்கப்புறம் எந்த பாறையும் இருக்க மாதிரி தெரியலையே. இங்க ஒரு செடி இருக்கு, இதை பிடிப்போம். ஆனா இது உடஞ்சிட்டு கீழே விழுவ போகுதுன்னு நினைக்கிறேன், உடையிற சவுண்டு கேக்குது. ரொம்ப நேரம் இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவோம். அப்படியே அந்த பக்கம் போயிட வேண்டியதான். இவ்வளவு தூரம் வருவேன் நான் நினைச்சே பாக்கலீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் போக முடியாதுக்கு, எந்த வழியும் இல்லை. இப்போ கீழே ஆரோ மார்க் போட்டுருக்கு, இப்ப கீழே போகணுமா? கீழே இருந்து தானே மேல வந்தேன், மறுபடியும் கீழே போக சொல்றானுங்க. ஓ, கீழே ஒரு பாறை இருக்கு, இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ண மாட்டேங்க. சோலி முடிஞ்சிச்சு. நினைக்கிறேன் நல்ல வேலை, இந்த டைனோசரை பிடிச்சோம்னாலும் நம்ம கீழே தான் உழுவோம் போல. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போகிறது? அங்கே ஏதோ டேஞ்சர் சிம்பிள் போர்டெல்லாம் போட்டிருக்குது. ஓ, இங்கேருந்து அங்கே போகணுமா? எட்டவே இல்லையடா, நான் எப்படி வருவேன் இங்கேருந்து அங்கே? ரைட், நம்ம ஸ்பைடர்மேன் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ பாருங்க, நம்ம யார் எனக்கு இங்கேருந்து அங்கே பறந்து போகிறேன். இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது வேஸ்ட்டாக போச்சு. முயற்சி திருவனையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எப்படியோ மேலே ஏறி வந்தாச்சு, இந்த டைம் அதை அங்கே போகணும். போயிடுறா போயிடுறா, கைப்புல பக்கத்தில் கூட போகல. ஒரு ஒரு டைமும் இந்த இடத்துக்கு ஏறி வரத்துக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ளிடும் போல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் வேற நான் எல்லா டைமும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கேன், இந்த டைமாவது கீழே விழுவாமல் அந்த சைடு போயிடணும். நம்பிக்கை இருக்கு, விட மாட்டேன், விடவே மாட்டேன். நமக்கு தோக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, தோத்துக்கிட்டே இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த டைம் போயிடலாம்னு நினச்சேன், உனது காப்பாற்றுக்கிட்ட. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? பல மணி நேரமாக மூக்கி திணறி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த டைமாவது தவுமான்னு பார்ப்போம். எனக்குள்ளே இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. என்னடி கர்மது இப்படி படுபடுத்துது? முடியலைங்க, இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு சேலஞ்ச் வேற சொன்னோம்ல, ஐயோ அது வேற இருக்கா? இதாங்க லாஸ்ட் டைம், இந்த டைம் போனா போறேன், இல்லைனா இந்த கேமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இதான் எனக்குள்ள இருக்க கோவம் அப்படி இருக்கு, கையெல்லாம் செம்மையா வலிக்குது எனக்கு. எப்படா கேம் விளையாண்டா உனக்கு கை வலிக்கும் தானே என்கிட்ட கேட்குறீங்க? அப்படி உண்மையாலுமே வலிக்குது, வேணா விளையாண்டு போயிடுங்க. இதில் லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு பட்டன் இருக்குது, அந்த ரெண்டு பட்டனை அழுத்தி பிடிச்சோம்னா தான் இவன் கீழே விழுவாமல் அப்படி பிடிச்சிருக்கான். அதோட கஷ்டம் என்னன்னா, லெஃப்ட் ரைட்டை வந்து நம்ம விட்டு விட்டு கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவன் மேலே அப்படியே கையை பிடிச்சி பிடிச்சி மேலே ஏறான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டம்னு. நம்ம சுற்றிட்டு சுற்றிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகுதுங்க. இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதை மட்டும் பிடிச்சிட்டோம்னா நம்ம நேராக மேலே போயிடலாம். எப்படியாவது பிடிச்சிட்றா, பிடிச்சிட்டு ஒன்னால் முடியும். எஸ், பிடிச்சிட்டேன். இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, பிடிச்சாச்சு. கீழே போட்டு விழுந்துடாத,
எப்படி வந்துட்டோம்ல, நம்ம சுத்திட்டு வந்ததுக்கு பதிலாக இந்த சாக்கெட்டில் வந்துடுவோம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதில் வருது. ஆனால் எப்படியோ வந்தாச்சு. ஓகே, இதாங்க என்னோடய கடைசி ட்ரை. அந்த டேஞ்சரான பிளேஸுக்கு வந்துட்டோம். இந்த சைடு இருந்தால் அந்த சைடு போயிட்டேன்னா நான் இந்த கேமை கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா அது சொல்லக்கூடாது. சரி விடுங்க, நம்மளால் முடியும், ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். டேய் லவ்லி பாஸ், உன்னால் முடியும்டா, நீ இந்த உலகத்தில் தோக்கிறதுக்காக போகிறந்தவேன்னு காமிச்சிடா, அதான் போயிடுறா. வந்தாச்சு, ஃபைனலி இந்த டேஞ்சரான லொக்கேஷனை தாண்டியாச்சுங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு எப்படியோ அதை தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சுருக்க போகிறானுங்களோ. என்னடா சொல்லி வாய முடில, அதுக்குள்ளே என்னது இது, மேலே இருக்க பிளாக் கலர் பாறையை பிடிக்க முடியலைங்க. நமக்கு இருக்க ஒரே சாய்ஸு இந்த பாறை மட்டும்தானாட்டுக்கு. இந்த பாறைக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, இதை தாண்ட முடியுமா நம்மளால? முடியும், முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். முடியும், எஸ் முடிஞ்சிச்சு. எங்கே நம்ம போகிறோம்? மலை உச்சிக்கு. எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு. இன்னும் நிறைய டைம் நம்ம கீழே விழுந்துருந்தோம்னா பைத்தியர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும். நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான், மெமரி லாஸ் பேஷண்ட். யாரு யாரு, நான் எவரு, மே கால் ரே, ஹூ ஆம் ஐ, நான் யாரு, நான் யாரு, நான் இது ஏதோ ஒரு மரம் மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப பழைய மரம் மாதிரி இருக்கு. உடஞ்சிருமோ, இந்த கிளையை பார்த்தா உடையிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், ஏன்னா நிறைய டைம் கீழே விழுந்து அடி வாங்கிட்டேன். இதுக்கு மேலே முடியாது என்னால். வேறா முடியுண்ட அளவுலி, ஒன்றால ஜம்ப் பண்ணு. ஆ மிஸ் பண்ணிட்டனே. முடியும் 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 முடியும். எஸ் அப்பாடா, அந்த மோசமான டேஞ்சரான லெவலை தாண்டியாச்சு. ஆனால் இங்கேயும் அதே மாதிரி மரம் தான் இருக்குது. செடி வச்சானுங்க, நல்ல மரமாக வைக்கக்கூடாது, எப்போ இது உடைய உடையன்னு பயமாக இருக்குது. என்ன தண்ணி சவுண்டு கேட்குது, ஏதோ அருவியிலேருந்து தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குதுங்க. மேலே போனால் நமக்கு ஏதோ ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாறை இருக்குது, இதை பிடிச்சி அப்படியே இது மேலே ஏறிட வேண்டியதான். இங்கேயும் பச்சை கலரில் பாசியா, இது பாசானா பாசியா, பாசானா வலுக்கும் போல, பாசி வலுகலை. ஓகே, இது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் பச்சை கலர் பாறைகள் இருக்குது, அது மேலே கையை வச்சோன்னா வலி கொடுமே. இப்படி போகிறது, லெஃப்ட் சைடு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம்ல, இதே வேறு கேமாக இருந்துச்சுன்னா ஒரு செக் பாயிண்ட்டை கொடுத்து அந்த இடத்துல இருந்து திரும்பி வர மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இந்த கேமில் செக் பாயிண்ட்டே கிடையாது, விழுந்தோம்னா டைரெக்டாக கீழே போயிடுறோம். ஓகே, இங்கே ஒரு பாறை இருக்குது, இதை பிடிப்போம். இந்த தண்ணி சவுண்டு தான் கேட்குது போல். ஓகே, இதுக்கப்புறம் இப்படி போகிறது, எல்லா இடத்துலையும் பச்சை கலர் பாறை தான் இருக்குது. ஒருவேளை மேலே ஏறணுமா? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இரும்புள்ள போச்சு வந்துருக்கு. இது என்ன இடம், இங்கே ஒரு சின்ன குட்டை மாதிரி வச்சு இதுக்குள்ளே தண்ணி இருக்குது, அதனால சேஃபாக இதுக்குள்ளே விழுந்துட்டோம். நல்ல வேலை, இது விழுவாமல் போடுமே. இப்போ தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் ஈஸியாக மேலே போயிடலாம். நம்ம கைக்கும் கொஞ்சம் தேவையான ரெஸ்ட் கிடச்சிருச்சு, இனிமேல் மின்னர் வேகத்தில் மேலே ஏற வேண்டிதான். இந்த பாறையை சுற்றி சுற்றி மரத்தோட வேறு ஒன்று போகுது, அந்த மரம் வேறு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டிதான். ஏன்னா அந்த பச்சை கலர் பாறையை பிடிச்சோம்னா வலிக்குட்டு கீழே விழுந்துருவோம். இந்த இடத்துலேருந்து கீழே விழுந்தால் எங்கே போவோன்னு கூட தெரில, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்லை, ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது. ஓகே, எஸ் எஸ் நோ நோ, இதில் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ கையெடுத்து நான் கீழே விழுந்து வேணா வலிக்கு விட்டுருச்சு போச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை போச்சு. முடியலடாடே, ஒரு செக் பாயிண்ட் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, விழுந்துருந்தா அந்த இடத்துல இருந்து வருவோம். செக் பாயிண்ட் கூட எதுவும் இல்லை, விழுந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து வர வேண்டியதா இருக்குது. அதுவும் ஈஸியானதா இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒன்று ஒன்று இதுக்கு மேலே கீழே விழுந்தா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மேலே ஏறி வர அளவுக்கு நம்ம கையில தெம்பும் இல்லை, நம்ம மனசுலையும் தெம்பு இல்லை. அதனால நமக்கு கிடைச்ச இந்த கடைசி சான்ஸை யூஸ் பண்ணி கரெக்டா நம்ம மேலே போயிடணும். ஓகே, மேலே ஏறி 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 இப்போ ஒரு சைடில் போகணுமா? சைடில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி அந்த பக்கத்தில் இருக்க அந்த சின்ன குட்டைக்குள்ள விழுந்துட்டோம்னா கூட போதுங்க, அதுக்கப்புறம் நம்ம கீழே விழுவ மாட்டோம். இந்த கேமோட நேமை பார்த்துட்டு என்னடா டிஃபிகல்ட்டு, இதெல்லாம் எங்களுக்கு ஈஸின்னு நினச்சி உள்ளே வந்துட்டேன், ஆனால் உண்மையுமே டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. நல்ல வேலை இந்த சின்ன தண்ணிக்குள்ளே வந்து விழுந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்தாச்சு, ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். மரத்தோட வேறு போகுது, அதை அப்படியே கொடுத்து பொறுமையாக மேலே போக வேண்டிதான். எங்கேயாவது ஸ்லிப் ஆகிச்சுன்னா மறுபடியும் பஸ்ஸில் இருந்து வரணும். இந்த பச்சை கலர் பாறை மேலே கையை வச்சிடவே கூடாது, வச்சா இப்படி தான் வலி கூடுது. ஓகே, அங்கே சின்னதாக ஒரு மரத்தோட வேர் இருக்குங்க, அதை பிடிச்சிட்டோம்னா போதும். பிடிச்சிட்டேன் எஸ் பிடிச்சிட்டேன். இப்போ எப்படியாவது போயிடணும் அந்த சைடு, இதுதான் கஷ்டமான இடம். இதை மட்டும் கிராஷ் பண்ணிட்டோம்னா போதும். என்ன அருவி தண்ணி போகுது. ஓகே, இதை பிடிச்சாச்சு இந்த பாறையை. இதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது, இதை பிடிச்சிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கேயுமே எந்த ஒரு பாறையும் இருக்க மாதிரி தெரியலையே. அங்கே தூரத்தில் ஒரு உடஞ்ச மரம் தெரியுது, அந்த மரத்தை பிடிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஹைட்டு நமக்கு பத்தாது போல், அவ்வளோ தூரத்தில் இருக்குது. என்ன பண்ணலாம், அங்கே தூரத்தில் ஒரு கிளை இருக்குங்க, அந்த கிளையை பிடிச்சிட்டேன். ஓகே, அதை வச்சு அப்படியே அந்த மரத்தை பிடிச்சிக்கலாம். ஆனால் கிளைய ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தோம்னா பிடிச்சிட்டு கீழே விழுந்தாலும் விழுந்துருவோம். ஓகே, அந்த மரத்தை பிடிச்சி மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு அருவி வருதுங்க, இங்கேயும் டேஞ்சர் சிம்பிள் போட்டிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப மோசமான இடமா இருக்க போகுது, ஏன்னா டேஞ்சர் சிம்பிள் இருந்துச்சுனாவே அந்த இடமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நமக்கு ரிஸ்க்லாம் ரஸ்க்கு சாப்பிட
ஓ என்ன மணிக்கூட்டு விழுகுறோம், எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பாறைக்கு மேலே கையை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்ணி மேலே கையை வச்சோம்னா நேரம் வலிக்கிட்டு கீழே போயிடுவோம் போல. இது என்ன புதுசாக இருக்குது. ஐயோ போச்சு, நல்ல வேலை இன்னும் ஒரு அடியாக கீழே போகாமல் போனேன்னா. இங்கே தானே விழுந்திருக்கேன், ஏறி போயிட வேண்டிதான். அந்த மேலே வர அந்த அருவியை மட்டும் தாண்டிட்டோம்னா போதுங்க, அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல டேஞ்சர் சிம்பிள் இருக்குது, அந்த டேஞ்சரான இடத்த மட்டும் நம்ம தாண்டிடணும். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே விழுவாமல் மேலே ஏறணும், இதுவே கஷ்டமாக இருக்குது. ஓகே நம்மளால் முடியும் ஏறிடு. ஜஸ்ட் மிஸ்ஸு எனக்கு கீழே விழுந்திருப்போம். என்னடா இப்படி ஒரு மேல ஏதோ ஒன்று ஒயிட் கலரில் இருக்குங்க, ஏதோ ஒரு பிளைன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ரெக்க தான் மேலே இருக்க மாதிரி தெரியுது. இங்கே வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அது நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நேராக போயிடலாம், ஆனால் அது எடுக்க முடியல. ஓகே இப்போ அந்த கிளையை பிடிக்கணும். 1, 2, 3 எஸ் பிடிச்சாச்சு. ஆனால் ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தோம்னா அது பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவோம். ஓகே இந்த மரத்தை பிடிச்சாச்சு, அந்த அருவிக்கிட்ட வந்துட்டோங்க. இது செம்மையாக இருக்குது பார்க்க, வந்து அந்த அருவி அழகாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள், டேஞ்சர் சிம்பிள் அந்த அளவுக்கு டேஞ்சராகவும் இருக்கும். இது அழகாக இருக்க இடத்துல தான் ஆபத்தும் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான் போல. இப்போ நம்ம தண்ணி மேலே கையை வச்சோம்னா நேராக இழுத்துட்டு கீழே போயிடும் நம்மள அருவி. அதனால கரெக்டாக பார்த்து அந்த பாறை மேலே மட்டும்தான் கை வைக்கணும் நம்ம. ஓகே அங்கே ஒரு பாறை இருக்குது, பட் நம்மளால் பிடிக்க முடியல. எட்டில் தண்ணி மேலே கையை வச்சோன்னா வலி குடுக்கல விழுந்துருவோம், அதனால எதுக்கு ரிஸ்க்கு. இந்த பக்கம் ஒரு பாறை இருக்குது, இதை பிடிக்கலாம். பாகுபலி படத்தில் வர பிரபாஸ் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாடுறோம், ஆனால் நம்ம இந்த கேமில் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி போகிறதுக்கு. இந்த பெரிய அருவியை மட்டும் நம்ம தாண்டிட்டா போதும், இன்னும் ஒரே ஒரு பாறை, அந்த ஒரு கல்லை மட்டும் பிடிச்சிட்டோம்னா நம்ம நேரம் மேலே போயிடலாம். ஆனால் அதை பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இருங்க கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிறேன் இந்த கல்லை, வேணும் வலி கூட்டுற போகுது. ஓகே இப்படி எஸ் பிடிச்சாச்சு. அப்படி அந்த மரத்தை பிடிச்சி மேலே போக வேண்டிதான். எப்படி வந்தாச்சு இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறது. ரைட் சைடு அந்த வழி இருக்க மாதிரி தெரியல. ஓகே லெஃப்ட் சைடு அங்கே ஒரு சின்ன அந்த மரத்துலேருந்து சின்ன ஒரு கிளம்பாரு இருக்குது, அதை பிடிச்சி அப்படியே அந்த மரத்தை பிடிச்சி மேலே ஏறிட வேண்டிதான். நம்ம ஃபுல் ப்ரெஷரை கொடுத்து ஏறாம பார்த்தா அவனும் உடையுதே. அச்சோச்சோ தெரியாமல் இதில் ஏறிட்டுனோம். உடைய போது உடைய போது ஏறிடுறா, அந்த மரத்தை பேர் பிடிச்சிடும், உடஞ்சிட்டு கீழே விழுந்துருவோம் போல. எஸ் நல்ல வேலை தப்புச்சாச்சு. அதில் எப்படியும் அந்த பெரிய அருவியை தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குது, அந்த பாறையெல்லாம் பிடிச்சி போக மாட்டுக்கு. ஓகே மேலே பச்சை கலரில் இருக்குது, அதெல்லாம் பிடிக்க முடியாது. இங்கே ஒரு பாறை இருக்குது, இதை பிடிப்போம். இது என்னது, ஏதோ ஒரு ஊற்று மாதிரி இருக்குது, தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை கலர் பாறை தான் இருக்குது, அது மேலே கையை வச்சோம்னா வலி கூட்டுருமே வேறு. ஓகே வேறு ஏதாவது தான் பிளான் பண்ணுவோம் நம்ம, பிளான் பண்ணி தான் இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன். அதுக்கு வலி கூட்டுவோம் போச்சு, இதை விட்டுருந்தோம். நம்ம ஒரேடியாக கீழே போயிருந்துருப்போம், நல்ல வேலை இதை பிடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் மேலே ஏறி போக வேண்டியதான். இந்த கேமுக்கும் நம்ம லைஃபுக்கும் ஒரு லிங்க் இருக்குங்க. என்னன்னு கேட்குறீங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போனோம், ஆனால் நம்ம செஞ்ச ஒரு சின்ன தப்புனால மறுபடியும் கீழே விழுந்துட்டோம், மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே வர வேண்டியதாக இருக்குது. இந்த மரம் வேற உடையுதே, ஏறா ஏறா இங்கே பாருங்க ஃபுல்லாக உடைய போகுது. நல்ல வேலை நம்ம ஃபுல் வெயிட்டும் அதில் கொடுக்கல, பேலன்ஸ்டாக தான் இருந்தேன். நல்லா ஃபுல்லாக போட்டு ப்ரெஷர் போட்டு கீழே விழுந்துருந்தேனா வச்சுங்க, உடஞ்சிட்டு நேராக கீழே தான் விழுந்துருப்போம். போன டைம் இங்கே தானே கீழே விழுந்தேன், இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு வேறு தெரியல. ஓ லெஃப்ட் சைடில் ஒரு மரம் இருக்குங்க, அந்த மரத்தை தாண்டி போகணும் மாட்டுக்கு. ஆனால் இந்த பக்கம் தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்குது, அந்த தண்ணி மேலே லைட்டாக போட்டோம்னால நம்மளை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு. அங்கே ஒரு பாறை தெரியுது, அதை பிடிச்சிட்டுனா போதும் தப்பிச்சிடலாம், ஆனால் அதை பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி பிடிக்கிறது, கீழே ஒரு பாறை இருக்குது, அதை பிடிச்சி இப்போ இதை பிடிக்கலாம். பிடிச்சிட்றா புரியும், உன்னால் முடியும், பிடிச்சிரே. எஸ் பிடிச்சாச்சு, அப்படியே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இதை தாண்டிட்டோம்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்படி தான் எல்லா டைமும் நினைக்கிறோம், போக போக கஷ்டமாக தான் வருது. நமக்கு மேலே ஒரு சின்ன பாறை இருக்குது, அதை பிடிச்சிட்டா மேலே ஏறி போயிடலாம்னு பார்த்தா ஆனால் அது எட்டவே மாட்டேங்குது நமக்கு. இப்படி எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கேனே, எப்படி மேலே ஏறுறது. ஏற முடியும், நம்மளால் முடியும். எஸ் சரியாச்சே, இன்னும் ஒரே போச்சுடா, எல்லாம் போச்சு, பிடிச்சது பிடிச்சா இந்த பச்சை கலர் பாறையை பிடிக்கணும். போச்சே, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அட போறே. நீங்கள் என்ன ஆன பண்ணீங்க, என்ன இதுலேருந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே மேலே ஏற அளவுக்கு நம்மகிட்ட தெம்புலடா அப்பா, இதோட முடிச்சிக்கலாம். ஓகே கே சி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க, எல்லாரும் லைக் கொடுப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ லைக் டார்கெட் 25K லைக் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபன்னி கேம் ஹாரர் கேம் சொல்லிட்டு ஏகப்பட்டது நம்ம சேனலில் வரும், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.